ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்றைக்கி 9th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.7 11லிருந்து 20 வரைக்கும் உள்ள கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11வது கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் சம நீளமுள்ள நாண்கள் பிக்யூ மற்றும் ஆர்எஸ், மேலும் பிஓக்யூங்கிற கோணம் வந்து 70 டிகிரி, எனில் ஓஆர்எஸ்ங்கிற கோணத்தை தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டம் வந்து வரைகிறோம். அந்த வட்டத்தில் ரெண்டு நாண்கள் பிக்யூ மற்றும் ஆர்எஸ்ங்கிறது ரெண்டு நாண்கள்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு நாண்களும் சம நீளமுள்ள நாண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ சம நீளமுள்ள நாண்கள்னால் மையத்திலிருந்து சம தொலைவில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது பிக்யூங்கிற நாணாகவும் இது ஆர்எஸ்ங்கிற இந்த நாணாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டு நாண்களும் மையத்திலிருந்து சம தொலைவில் இருக்கும். இப்போ இந்த இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம், அதே மாதிரி இந்த மாதிரி இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாண்களும் சம நாண்கள். ஸோ அந்த ரெண்டுமே மையத்திலிருந்து சம தொலைவில் வந்து நமக்கு இருக்கும். இந்த கோணம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 70 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கேட்டிருக்கிற கோணம் வந்து ஓஆர்எஸ் அப்படிங்கிற இந்த கோணம் தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு கோடுகளையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ரெண்டுமே விட்டம், ஒரு வட்டத்தின் விட்டம். இந்த ரெண்டு கோடுகளும் ஒன்றையொன்று வெட்டி கொள்ளுது. அதனால் உருவாகக்கூடிய இந்த ரெண்டு கோணங்களையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குத்ததிர் கோணங்கள்னு சொல்லுவோம். குத்ததிர் கோணங்கள் எப்போதுமே சமமாக இருக்கும். அப்போ இது 70 டிகிரியாக இருந்தால் இதுவும் 70 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது இந்த கோணம் தான். ஸோ நம்ம இந்த முக்கோணத்தை இப்போ எடுக்கிறோம். இந்த முக்கோணத்தில் இந்த ஒரு கோணம் 70 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரெண்டும் சமமாக இருக்கும். எதனால், ஓஆர் மற்றும் ஓஎஸ் அப்படிங்கிற ரெண்டுமே என்ன, இந்த வட்டத்தின் ஆரங்கள், ஆரங்களுடைய அளவு எப்போதுமே என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ சமமான பக்கங்களுக்கு எதிரெதிரே அமையக்கூடிய கோணங்கள் சமம். அப்போ இந்த ரெண்டு கோணங்களும் என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த முக்கோணத்தை எடுக்கும்போது மூன்று கோணங்கள் 70 டிகிரி, எக்ஸ் டிகிரி, எக்ஸ் டிகிரின்னு சொல்லி இருக்குது. முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நமக்கு என்னென்னு தெரியும், 180 டிகிரி. அப்போ 70 டிகிரி ப்ளஸ் எக்ஸையும் எக்ஸையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும், 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 70 என்ன கிடைக்கும், 110 டிகிரி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 110/2. இப்போ எக்ஸின் மதிப்பு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குது, 55 டிகிரின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இந்த கோணம் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். அதோடய மதிப்பு என்ன, 55 டிகிரி. 55 டிகிரிங்கிறது நமக்கு மூன்றாவது சாய்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். 12வது கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆரம் 25 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள நாணின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு வட்டம் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். இந்த வட்டத்தின் ஆரத்தின் மதிப்பு நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள நாண், அப்போ இது 15 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அமையக்கூடிய நாணின் நீளம், வட்டத்தின் மையம் ஓன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட்டத்தின் ஆரத்தின் மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க. இதை ஏபிங்கிற நானாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரத்தின் மதிப்பு ஓபி நமக்கு 25 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இந்த நான் வந்து மையத்திலிருந்து அமையக்கூடிய தூரமும் 15 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லாம் இப்போ இது வந்து என்னவாக இருக்கும், நமக்கு செங்கோண முக்கோணமாக இருக்கும். இதனால் நானுக்கு மையத்திலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு தான் நானை இருசம கூறிடும். இந்த நம்ம இதை செங்கோண முக்கோணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர்னு வச்சு இந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மதிப்பை ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஏபிங்கிற நாணின் அளவு கிடச்சிடும் நமக்கு. இதனால் வட்டத்தின் மையத்திலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு நாணை இருசம கூறிடும். அதனால் இந்த அளவும் இந்த அளவும் நமக்கு சமமாக இருக்கும். ஸோ இப்போ இது என்ன நமக்கு கர்ணம், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணத்தின் மதிப்பு 25 ப்ளஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் ப்ளஸ் இது நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 25 ஸ்கொயரின் மதிப்பு 625, 15 ஸ்கொயரின் மதிப்பு 225 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ 625 மைனஸ் 225 இந்த சைடு வரும்போது மைனஸில் ஆகும். ஸோ மதிப்பு என்ன கிடைக்கும், 400 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸின் மதிப்பு என்னவாக இருக்கும், ரூட் ஆஃப் 400. ஸோ எக்ஸின் மதிப்பு 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எக்ஸின் மதிப்பு. எக்ஸின் மதிப்புங்கிறது இந்த அளவு மட்டும் 20 சென்டிமீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நாணின் அளவு என்னவாக இருக்கும், 20 × 2 = 40. அப்போ ஏபியின் நீளம் வந்து என்னவாக இருக்குது நமக்கு, 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டருங்கிறது நமக்கு மூன்றாவது சாய்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். 13வது கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, படத்தில் வட்ட மையம் ஓ மற்றும் கோணம் ஏசிபி ஈக்குவல் டு 40 டிகிரி எனில் கோணம் ஏஓபி என்னன்னு கேட்டிருக்காங்க.
வட்டத்தின் மையம் ஓ, அதில் வந்து நமக்கு என்ன கோணம் கொடுத்துட்டாங்க, ஏசிபிங்கிற இந்த கோணம் கொடுத்துட்டாங்க, ஏஓபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வட்டவில், இதில் நம்ம எந்த வட்டவில்லை எடுக்கிறோம், ஏபிங்கிற வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணமானது அதன் மீதி பரிதியில் தாங்கும் கோணத்தை போல இரண்டு மடங்கு, இந்த கோணம் வந்து இதனுடைய இரண்டு மடங்கு. அப்போ இந்த கோணம் ஏசிபிங்கிறது 40 டிகிரியாக இருந்தால் இது என்னவாக இருக்கும், 40 × 2 80 டிகிரி. ஸோ நமக்கு 80 டிகிரிங்கிறது ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருக்குது, இதுதான் நமக்கு ஆன்சர். 14வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் கோணம் ஏயின் அளவு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. கோணம் ஏ 4x, கோணம் சி வந்து 2x, எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு வட்ட நாற்கரம் வரைஞ்சிருக்கிறோம் ஏபிசிடின்னு சொல்லிட்டு, கோணம் ஏயின் அளவு 4x, கோணம் சியின் அளவு 2x அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, வட்ட நாற்கரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பண்பு இருக்குது. என்ன பண்பு, எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ எதிரெதிர் கோணங்கள் 4x + 2x = 180 டிகிரி. அப்போ 6x = 180 டிகிரி, x = என்னன்னு கிடைக்கும் நமக்கு, 180/6. ஸோ எக்ஸின் மதிப்பு 30 டிகிரின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது. 30 டிகிரிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் 30. இப்போ 15வது கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்தில் வட்ட மையம் ஓ மற்றும் விட்டம் ஏபி ஆகியன நான் சிடிஐ. இந்த படத்தில் வட்ட மையம் ஓ, விட்டம் வந்து ஏபி, நான் வந்து சிடிஐ இ என்ற புள்ளியில் இருசம கூறிடுகிறது. அதாவது இந்த விட்டமானது இந்த நானை ஈங்கிற புள்ளியில் வெட்டுது, அதுவும் இருசமமாக வெட்டுது. ஸோ மேலும் CE = ED = 8 சென்டிமீட்டர். அதாவது இதன் அளவு 8 சென்டிமீட்டர், இதனுடைய அளவும் 8 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. EB இன் அளவு 4 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வட்டத்தின் ஆரம் அதாவது OB-இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இங்கே 8, இது 8, இது 4. ஓபி அல்லது ஓஏ எல்லாமே இந்த வட்டத்தின் ஆரங்கள். ஸோ ஆரத்தின் மதிப்பு என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போது ஓசிங்கிறத நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுவும் என்ன தான் இருக்கும், நமக்கு வட்டத்தின் ஆரம் தான். ஓஏ, ஓபி, ஓசி மூன்றுமே வட்டத்தின் ஆரங்கள் தான். இப்போ அந்த ஆரத்தின் மதிப்பை நம்ம இப்போது ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஓசியின் மதிப்பு ஆறாக இருந்தால் ஓபியின் மதிப்பும் என்னவாக தான் இருக்கும், ஆறாக தான் இருக்கும். OC = OA OB = OA = OC OA ஓபி மூன்றுமே சமமாக இருக்கும், ஆறுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஈபியின் அளவு 4னு சொல்லி தெரியும். மொத்த ஓபியின் அளவு 6, அதில் ஈபியின் அளவு 4 இருந்துச்சுன்னா இந்த அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, 6 - 4. மொத்த மதிப்பான 6லேருந்து இந்த 4 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மீதி அளவு தான் இங்கே இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நானே இருசம கூறிடும் செங்குத்தாக போகிறதுனால இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக நமக்கு கிடைக்கும். இது என்ன முக்கோணம், ஓசிஇங்கிற இந்த முக்கோணம் வந்து செங்கோண முக்கோணம். அப்போது இதில் ஓசிங்கிறது கர்ணம், இது ரெண்டும் பக்கங்கள். நம்ம பிதாகரஸ் தேற்றம் பயன்படுத்த போகிறோம். அப்போது கர்ணமான R² = இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கமே ஸ்கொயர் பண்ணி நம்ம கூட்ட போகிறோம். அப்போ 6 - 4² ப்ளஸ் இந்த பக்கத்தின் மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க 8னு சொல்லிட்டு, அப்போ 8² இப்போ இதை வந்து இதிலேருந்து நம்ம ஆறு மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆரத்தின் மதிப்பு. R² = இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன, a - b² அப்போ a² + b² - 2ab. அப்போ 2 × 4 = 8R + 8² 64. ஸோ R² + 16 - 8R = 64 +64 = R². இப்போ நம்ம ஆர் டேர்ம் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வர்றோம். R² இந்த சைடு வரும்போது -R² இந்த -8R இந்த சைடு வரும்போது +8R அப்படின்னு ஆயிரும். 16 + 64 என்னவாயிரும், 8 ஆயிரும். இப்போ R² - R² என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ 8R = 80. இப்போ R = 80/8. ஆரின் மதிப்பு என்ன நமக்கு, 10 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது, 10 சென்டிமீட்டர். இப்போ ஆரத்தின் மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 10னு சொல்லி கிடச்சிருக்குது. நமக்கு கணக்கில் கேட்டதும் வட்டத்தின் ஆரம் தான், 10 சென்டிமீட்டருங்கிறது 4வது சாய்ஸில் இருக்குது, இதுதான் நமக்கு ஆன்சர். 16வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படத்தில் PQRS மற்றும் PTVS என்ற இரண்டு வட்ட நாற்கரங்களில் கோணம் QRS 100 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, எனில் கோணம் TVS இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில்
பிக்யூஆர்எஸ்ங்கிறது ஒரு வட்ட நாற்கரம், அதாவது இந்த வட்ட இந்த வட்டத்தில் அமையக்கூடிய இது ஒரு வட்ட நாற்கரம். அதே மாதிரி இந்த பெரிய வட்டத்தில் அமையக்கூடிய நாற்கரம் என்னது, பிடிவிஎஸ் அப்படிங்கிற இந்த வட்ட நாற்கரம். ரெண்டுமே என்னதான், வட்ட நாற்கரங்கள் தான். பிக்யூஆர்எஸ் மற்றும் பிடிவிஎஸ்ங்கிற ரெண்டுமே வட்ட நாற்கரங்கள் தான். வட்ட நாற்கரங்களில் நமக்கு தெரியக்கூடிய ஒரு மெயினான பண்பு என்ன அப்படின்னா, எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நாற்கரம் என்ன, பிக்யூஆர்எஸ். இந்த வட்ட நாற்கரத்தில் இந்த கோணம் வந்து ஆறில் அமையக்கூடிய இந்த கோணம் வந்து 100 டிகிரியாக இருந்தால், அதன் எதிர்கோணம் ரெண்டு கோணங்களின் கூடுதல் என்னவாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். அப்போ இது 100 டிகிரியாக இருந்தால் இது என்னவாக இருக்கும், கோணம் பியில் அமையக்கூடிய கோணம் வந்து என்னவாக இருக்கும், 80 டிகிரியாக இருக்கும். இந்த ரெண்டையும் கூட்டும்போது தான் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பியில் அமையக்கூடிய இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வட்டத்தை எடுக்க போகிறோம். இந்த வட்டத்தில் அமையக்கூடிய நாற்கரம் பிடிவிஎஸ் அப்படிங்கிற இந்த வட்ட நாற்கரத்தை எடுக்கிறோம். இந்த வட்ட நாற்கரத்தில் பிங்கிற இந்த இதில் அமையக்கூடிய கோணம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, 80 டிகிரி. அப்போ இந்த வட்ட நாற்கரத்தில் இதுக்கு எதிர்கோணம் எது, வீல் அமையக்கூடிய இந்த கோணம். இந்த ரெண்டு கோணங்களின் கூடுதல் நமக்கு என்னவாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். அதில் இந்த கோணம் 80 டிகிரினா இந்த கோணம் என்னவாக இருக்கும், 180 - 80 100 டிகிரி. நமக்கு இந்த கோணத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிற பண்பை பயன்படுத்தி முதல் வட்ட நாற்கரத்தில் இந்த கோணத்தின் எதிர்கோணமான 80 டிகிரியை கண்டுபிடிச்சோம். அதே இந்த கோணம் வந்து இந்த வட்ட நாற்கரத்தில் பிடிவிஎஸ் அப்படிங்கிற வட்ட நாற்கரத்தில் பிங்கிற புள்ளியில் அமையக்கூடிய இந்த கோணம் 80 டிகிரி அப்படின்னா, அதன் எதிர்கோணமான டிவிஎஸ் அப்படிங்கிற இந்த கோணத்தின் அளவு என்னவாக இருக்கும். இந்த ரெண்டு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருக்கணுன்றதுனால இது 80 டிகிரியாக இருந்தால் 180 - 80 100 டிகிரின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. 100 டிகிரின்றது நமக்கு ரெண்டாவது சாய்ஸில் இருக்குது. ஸோ 16வது கணக்கு ஆன்சர் 2. 17வது கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, வட்ட நாற்கரத்தின் ஒரு கோண அளவு 75 டிகிரி எனில் எதிர்கோணத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்ட நாற்கரத்தில் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு கோணம் வந்து 75 டிகிரியாக இருந்தால் அதன் எதிர்கோணம் என்னவாக இருக்கும், 180 - 75. இதை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 105 டிகிரி. ஸோ சாய்ஸ் வந்து 2. 18வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படத்தில் வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் பக்கம் டிசி ஆனது, இந்த படத்தில் வட்ட நாற்கரம் ஏபிசிடியில் டிசின்ற இந்த பக்கத்தை ஈ வரைக்கும் நீட்டிக்கிறாங்க, நீட்டப்பட்டுள்ளது. மேலும் ஏபிக்கு இணையாக, ஏபிங்கிற இந்த பக்கத்திற்கு இணையாக சிஎஃப் அப்படிங்கிற இந்த கோடு வரையப்படுகிறது. இங்கு கோணம் ஏடிசி, ஏடிசிங்கிற இந்த கோணம் 80 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இசிஎஃப், இசிஎஃப்ங்கிற இந்த கோணம் 20 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. எனில் பிஏடி, பிஏடிங்கிற இந்த கோணத்தின் அளவு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏபிங்கிற இந்த பக்கமும் சிஎஃப்ங்கிற இந்த பக்கமும் நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, இணை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு பக்கங்களும் இணையாக இருக்கும்போது பிசிங்கிறது என்னவாக இருக்கும், அதுக்கு குறுக்குவெட்டியாக இருக்கும். ஏபியும் சிஎஃப்ம் இணையாக இருக்குது, பிசிங்கிறது அதுக்கு குறுக்குவெட்டியாக இருக்கும். குறுக்குவெட்டியாக இருக்கும்போது இந்த கோணமும் இந்த கோணமும் என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும். ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம்னு சொல்லி நம்ம ஒரு பண்பு படிச்சிருக்கிறோம். அந்த பண்பை பயன்படுத்தி ஏபிசிங்கிற இந்த கோணம் 100 டிகிரியாக இருந்தால் பிசிஎஃப்ங்கிற இந்த கோணமும் 100 டிகிரியாக தான் இருக்கும். இந்த கோணம் 100 டிகிரி அப்படின்னா, இப்போ டிசிஇங்கிறது என்ன, நமக்கு ஒரே கோடு, நேர் கோட்டில் அமையக்கூடிய இந்த மொத்த கோணம் என்னவாக இருக்கும், 180 டிகிரி. அதில் இந்த கோணம், இந்த ரெண்டு கோணமும் நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த கோணத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூன்று கோணங்களையும் கூட்டும்போது அதன் மதிப்பு 180 டிகிரி. அதில் இந்த ரெண்டையும் கூட்டும்போது 120 டிகிரி. இந்த கோணம் 120 டிகிரினா இந்த கோணம் என்னவாக இருக்கும், 180 - 120 60 டிகிரி. இந்த கோணம் என்ன, நமக்கு 60 டிகிரி. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வட்ட நாற்கரத்தை எடுக்க போகிறோம். ஏபிசிடிங்கிற இந்த வட்ட நாற்கரத்தில் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் என்னவாக இருக்கும், 180 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 80 டிகிரி, இங்கே 100 டிகிரி. இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 180 டிகிரி கிடைக்குது. அதே மாதிரி இந்த கோணத்தையும் இங்கேயும் கூட்டும்போது நமக்கு என்னவாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கணும். அப்போ 180 - 60ங்கிறது தான் இந்த கோணத்தின் அளவாக இருக்கும். இந்த கோணம் 60 டிகிரியாக இருந்தால் இந்த கோணம் 120 டிகிரியாக இருக்கும். இப்போ நமக்கு 120 டிகிரிங்கிறது எந்த சாய்ஸில் இருக்குது, 3வது சாய்ஸில் இருக்குது. இந்த கணக்கில் ரெண்டு பண்புகளை நம்ம யூஸ் பண்ணுறோம். குறுக்குவெட்டி, இணையான கோடுகளுக்கு குறுக்குவெட்டியாக அமையும் போது ஒன்று விட்ட உட்கோணங்கள் சமம்ங்கிற பண்பை பயன்படுத்தி இது 100 டிகிரியாக இருந்தால் இதுவும் 100 டிகிரின்னு சொல்லிட்டோம்.
அதுக்கப்புறம் நேர் கோணத்தின் அளவு 180 டிகிரிங்கிற பண்பை பயன்படுத்தி இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ இது கண்டுபிடிக்கணுங்கும் போது 180லேருந்து இது ரெண்டையும் கூட்டி கழிக்கும்போது என்னவா இருக்குது, இந்த கோணம் 60 டிகிரின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரிங்கிற பண்பை பயன்படுத்தி கோணம் பிஏடியின் மதிப்பு 120 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 19வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏடியை விட்டமாக கொண்ட ஒரு வட்டத்தின் ஒரு நாண் ஏபி. ஏடிங்கிறது என்ன விட்டம், ஏபிங்கிறது என்ன வட்டத்தின் நாண். இதில் ஏடி விட்டத்தின் அளவு நமக்கு 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஏபியின் அளவும் 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வட்ட மையத்திலிருந்து ஏபி அமைந்துள்ள தூரம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வட்டம் எடுத்துக்கிறோம். இந்த வட்டத்தில் ஏடிங்கிறது விட்டம், விட்டத்தின் அளவு நமக்கு 30 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஓன்ற புள்ளி. இதிலிருந்து ஒரு வட்டத்தின் நான் ஏபி, ஏங்கிற புள்ளியிலிருந்து ஒரு நான் வரைகிறோம், ஏபிங்கிற நான் வரைஞ்சிருக்கிறோம். இந்த நான் வந்து வட்டத்தின் மையத்திலிருந்து உள்ள தூரம். அப்போ இந்த நான் வந்து மையத்திலிருந்து உள்ள தூரம்னா நானிற்கு வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரையணும். இந்த ஓசியின் அளவு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓசியின் அளவு கண்டுபிடிக்கணும்னா இது வந்து செங்கோணமாக இருக்கும், எதனால் வட்டத்தின் நானுக்கு மையத்திலிருந்து ஒரு செங்குத்து கோடு தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு தெரியும் விட்டம், விட்டத்தின் அளவு 30 சென்டிமீட்டர்னால் இது ரெண்டும் நமக்கு ஆரம். அப்போ இது 15 இது 15னு சொல்லியிருக்கும். இந்த ஏபியின் அளவும் நமக்கு கொடுத்துட்டாங்க 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டரை வட்டத்தின் மையத்திலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு வந்து இரு சமமாக பிரிக்கும். அப்போ இது இதனுடைய அளவு என்னவாக இருக்கும், இது 12 இது 12ஆக இருக்கும். 24 மொத்த அளவு 24னா பாதி பாதியாக பிரிக்கும்போது 12 12னு ஆயிரும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஓசியின் அளவு தான் கண்டுபிடிக்கணும். இதை எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர் அப்படிங்கிற பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 15 ஸ்கொயர் கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 15 ஸ்கொயரின் மதிப்பு 225, 12 ஸ்கொயரின் மதிப்பு 144 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு. அப்போ 225 மைனஸ் 144, 144 இந்த சைடு வருது, ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 225லேருந்து 144 கழிக்கும்போது 81 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். அப்போ எக்ஸின் மதிப்பு ரூட் ஆஃப் 81, எக்ஸ் மதிப்பு என்னவாக கிடைக்கும், 9 சென்டிமீட்டர்னு சொல்லி கிடைக்குது. 9 சென்டிமீட்டர் வந்து நமக்கு எந்த சாய்ஸில் இருக்குது, 2வது சாய்ஸில் இருக்குது. இப்போ 20வது கணக்கு பார்க்க போகிறோம். படத்தில் ஓபி ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர் இங்கே படம் கொடுத்துருக்குறாங்க. ஓபியின் மதிப்பு 17 சென்டிமீட்டர், பி கியூவின் மதிப்பு 30 சென்டிமீட்டர். இது மொத்த அளவு வந்து 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றும் ஓஎஸ் ஆனது, ஓஎஸ்ங்கிற இந்த கோடு பிக்யூவுக்கு செங்குத்தாக இருக்குது. பிக்யூங்கிற இந்த நானிற்கு ஓஎஸ்ங்கிறது செங்குத்து கோடுன்னு சொல்லிட்டாங்க. செங்குத்து கோடு எனில் ஆர்எஸ்ஸின் மதிப்பு, ஆர்எஸ்ஸின் இந்த அளவின் மதிப்பு தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓஎஸ்ங்கிறது நமக்கு என்னவாக இருக்கும், பிக்யூவிற்கு செங்குத்தாக இருக்கும். அப்போ வட்டத்தின் மையத்திலிருந்து பிக்யூங்கிற நானிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு நானை இருசம கூறிடும். அப்போ மொத்த அளவு நமக்கு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 30 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டும் என்னவாக இருக்கும், 15 15. இப்போ நம்ம இது வந்து செங்குத்து கோடுன்னு சொல்லிட்டாங்க, இது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னு சொல்லி நம்ம இப்போ வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது ஓஆரின் மதிப்பை பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஓபி மற்றும் ஓஎஸ் ரெண்டும் என்ன என்ன வட்டத்தின் ஆரங்கள். அப்போ ஓபியின் மதிப்பும் ஓஎஸ்ஸின் மதிப்பும் என்ன, நமக்கு 17 சென்டிமீட்டர். அதில் இந்த அளவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமான 17லேருந்து இந்த ஓஆரை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்ஸின் மதிப்பு நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து ஓபி ஓஎஸ் ரெண்டும் நமக்கு சமம், அதன் மதிப்பு 17 சென்டிமீட்டர். இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆர்எஸ்ங்கிற இந்த அளவை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஓஎஸ்ஸின் மதிப்பு 17 சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ வந்து இந்த செங்கோண முக்கோணத்தை பயன்படுத்தி பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி ஓஆரின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் பக்கம் ஸ்கொயர். இதை வந்து நம்ம ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கர்ணம் 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். 17 ஸ்கொயர் 289, 15 ஸ்கொயர் 225 ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ 289
மைனஸ் 225 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்த கழிக்கும் போது என்ன கிடைக்கும், 64 கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 64. ஆரின் மதிப்பு 8. இந்த 8 சென்டிமீட்டருங்கிறது என்ன அப்படின்னா ஓ ஆரின் மதிப்பு. நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது ஆர்எஸ் டோட்டலாக. இந்த ஓஎஸ்ஸின் மதிப்பு 17 நமக்கு தெரியும். இந்த ஆரின் மதிப்பு 8 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது என்னவாக இருக்கும், ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ் மைனஸ் ஓஆர். ஓஎஸ்லேருந்து ஓஆரை கழித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ் கிடைக்கும். அப்போ 17 - 8 9 சென்டிமீட்டர். இப்போ ஆர்எஸ்ஸின் மதிப்பு என்ன, 9 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு ஆன்சர். 9 சென்டிமீட்டருங்கிறது நமக்கு 4வது சாய்ஸில் இருக்குது. இதுதான் நமக்கு ஆன்சர்.